அதிமுக கொடி கம்பங்களில் கட்சி கொடியை இல்லாமல் இருப்பது வேதனையாக உள்ளதாக சசிகலா தொண்டர்களிடம் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது கடந்த சில மாதங்களாக சசிகலா அதிமுக தொண்டர்களுடன் பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் எதிராளியிடம் சசிகலா பேசுவதை பார்த்தால் அதிமுகவை கைப்பற்றாமல் இருக்க மாட்டார் போல தெரிகிறது அதிலும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கொங்கு மண்டலத்தினரை மட்டுமே குறிவைத்து சசிகலா பேசி வருவது பல்வேறு சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் திருப்பூர் முன்னாள் மேயர் விசாலாக்ஷி திண்டுக்கலைச் சேர்ந்த வெற்றி சோழிங்கரை சேர்ந்த உதயகுமார் கோவையை சேர்ந்த ஷேக் முகமது புதுக்கோட்டையைச் சேர்ந்த அமுதா ஆகியோரிடம் சசிகலா பேசியுள்ளார் அதில் எல்லோரும் பதவிக்காக ஆசைப்படுவார்கள் ஆனால் நான் எப்போதும் பதவிக்காக ஆசைப்பட்டதே இல்லை இது எல்லோருக்குமே தெரியும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கட்டாயம் வந்துவிடுவேன் கட்சியை அழிக்க இனியும் விடமாட்டேன் நிர்வாகிகளை விட எனக்கு தொண்டர்கள் தான் முக்கியம் தொண்டர்களை நான் கைவிடவே மாட்டேன் என்னை பற்றி பழைய ஆட்களுக்கு நன்றாகவே தெரியும் சென்னையில் பல இடங்களில் கொடி கம்பமும் கல்வெட்டும் இருக்கிறது ஆனால் கம்பத்தில் அதிமுக கொடி இல்லை என தொண்டர்கள் வருந்துகிறார்கள் இதையெல்லாம் கட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் கவனிப்பதே இல்லை கட்சியை சரியாக கவனிக்கிறதே இல்லை என்று தான் தொண்டர்கள் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதையெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் வந்துதான் எல்லாத்தையும் சரி செய்தாகணும் பெண்கள் நினைச்சா எல்லாத்தையுமே திறம்பட செய்வோம் எல்லாத்தையும் மாற்றிக்காட்டுவோம் காட்டுவோம் என சசிகலா சூளுரைத்துள்ளார் மேலும் போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி